இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரோஷனில் அடுத்தது என்னென்ன வகைகளில் செய்கிறாங்க அப்படின்னு கேட்டால், ஒன்று கேல்வனைசிங். இந்த கேல்வனைசிங் அப்படிங்கிறது ஹாட் டிப்பிங் அப்படிங்கிறது எம் ஷீட் இருக்கு இல்லையா, ஒழுக்கு இல்லாமல் நீக்கிட்டு அதை உருகிய துத்தநாக குழம்பு ஜிங்க்கு மோல்டன் ஜிங்க் இருக்குல்ல 450 டிகிரி செல்சியஸில் இருக்க ஒரு மோல்டன் ஜிங்கில் அதை அப்படியே டிப் பண்ணி எடுத்துட்டாக்கா அது மேலே ஒரு ஜிங்க் கொடுத்தோம். அப்போ உள்ளே இருக்கிறது எம்எஸ் ஷீட்டு அது துரு பிடிக்கும், பட் மேலே இருக்கிறது வந்து ஒரு துத்தநாக கோட்டிங் இருக்கும். அப்போ அது கண்டிப்பாக வந்து துரினால் அழியப்படாது. அப்போ அது ஒரு தேர்ட். அடுத்து எலக்ட்ரோ பிளேட்டிங் சொல்லக்கூடிய மின்முலாம் பூசுதல். மின்முலாம் பூசுதல் அப்படிங்கிறது இப்போ அயனோடு சொல்லக்கூடிய ஒரு வேற ஒரு உலோகம், கேத்தோடு சொல்கிறது இன்னொரு உலோகம். இப்போ இந்த படத்தில் பாருங்கள், படம் ஒன்றில் பாருங்கள், இதை பார்த்தீங்கன்னா ஆனோட் அப்படிங்கிறது ஒரு உலோகம், கேத்தோடுங்கிறது ஒரு உலோகம். கேத்தோடுங்கிறது தான் ஒர்க்கு, அது எதை வந்து பாலிஷ் பிடிக்க போகிறோமோ அது வரும். அப்போ ஆனோடுங்கிறது வேறு ஒரு உலோகம். உதாரணமாக கேத்தோடு என்கிற ஜாப் வந்து எம்எஸ்ஆ இருக்கலாம், ஆனோடு என்பது வந்து தாமிரமாக இருக்கலாம். தாமிரம் என்ன ஆகுன்னு கேட்டால் எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் பிரகாரம் ஒரு மின்சாரத்தின் மூலமாக இங்கே உள்ள அயன்ஸ் எல்லாம் கடத்திக்கிட்டு போய் அந்த எலக்ட்ரோலிட்டிக் ஆசிட் இருக்குல்லையே அது வழியால் கடந்து சென்று போய் நம்ம ஜாபில் போய் படிஞ்சிடும். அப்போ எம்எஸ்ஆ இருந்த ஒரு உலோகமானது கொஞ்சம் நேரம் கழிச்சு காப்பர் கலருக்கு மாறிடும். இது வந்து எலக்ட்ரோ பிளேட்டிங்னு பேர். அடுத்தது உலோக கவசமிடுதல் கிளாடிங். இப்போ போன பாடத்தில் சொன்னேன் இல்லையா, மிக மெல்லிய உலோக தாள் மாதிரி இருக்கக்கூடிய மிக மெல்லிய உலோக ஷீட்டை இன்னொரு உலோகத்து மேலே அழுத்தி ப்ரெஸ் பண்ணி ஒட்ட வச்சுருது. எப்படியோ ஒரு மெத்தடில் அழுத்தாமல் பதிய வச்சுருது. உள்ளார இருக்கக்கூடிய உலோகம் வந்து அரிக்கக்கூடிய உலோகம், வெளியில் போற்றப்பட்ட உலோகம் வந்து அரிப்பை எதிர்க்கக்கூடிய உலோகம். அடுத்த மெட்டல் ஸ்ப்ரேயிங், உலகம் வந்து ஸ்ப்ரே பண்ணி கம்பர்ஸ் ஏறமான ஸ்ப்ரே பண்ணி அது மேலே திக்னஸ் அதிகப்படுத்தி விடுவாங்க. அடுத்தது சிமெண்டேஷன். சிமெண்டேஷனுங்கிறது ஒரு பவுடர் மூலமாக அதை வந்து வேறு ஒரு உலோகத்து மேலே இன்னொரு உலோகத்தை படிய வைக்கிறது சிமெண்டேஷன். இந்த சிமெண்டேஷனில் பார்த்தீங்கன்னாக்கா செரடைசிங் அப்படின்னு பேர். செரடைசிங் சொன்னால் துத்தநாக படி, புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். செரடைசிங் துத்தநாக படி, துத்தநாகத்தை பவுடர் ஆக்கி அது மேலே படிய வைக்கிறது. அது ஒர்க்கிங் டெம்பரேச்சர் 370 டிகிரி செல்சியஸ். அடுத்து கலோரைசிங். கலோரைசிங்கிறது அலுமினிய பவுடரை ஹீட் பண்ணி அந்த ஹீட் பண்ண மேலே அலுமினிய பவுடர் 850 டிகிரி செல்சியஸ் ஹீட் பண்ணி அது மேலே அப்ளை பண்ணி படிய வச்சுட்டா அலுமினிய கோட்டிங் ஆகிடும். உள்ளார கொடுக்கக்கூடிய உலோகம் வந்து அரிக்கக்கூடிய உலோகமாக இருக்கும், மேலே இருக்கக்கூடிய அலுமினியம் கலர் தெரியும். அடுத்து குரோமைசிங். குரோமைசிங் ஒரு 1300 டிகிரி செல்சியஸ் 1400 டிகிரி செல்சியஸ் வரை ஹீட் பண்ணி அந்த குரோமியம் பவுடரை மேலே படிய வைக்கிறோம்னா அது கிடைச்சிடும். ஜிங்க்கு. அடுத்து ஜிங்க். இந்த ஜிங்க்கு அலுமினியம் இதெல்லாமே இந்த லெட்டு நிக்கல் குரோமியம் இது எல்லாமே வந்து அரிப்பை எதிர்க்கக்கூடிய ஒரு உலோகம். இல்லாமல் நம்மளுக்கு தெரிஞ்ச ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் உண்டு. ஸ்டீல்லே வந்து துரு பிடிக்காத எஃகு, துரு ஏறாத எஃகுன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஒரு டைப் ஆஃப் அலாய். அதுலேயும்